நிரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. 2 வருடங்களாக இப்போது கைபேசி ஊடகத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு இன்றைக்கு இப்போதை ஒரு முன்னோடி செய்தி ஊடகமாக, முன்னணி செய்தி ஊடகமாக மாற்றியிருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றிகள். பல வாசகர்கள், பல நேயர்கள் எங்களுக்கு அவ்வப்போது ஒரு செய்தியை படித்துவிட்டு தரக்கூடிய 5 ரூபாய் என்பது 1 லட்சம் ரூபாய்க்கு சமமாக இருக்கிறது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் டிஜிட்டல் செய்தி ஊடகங்கள் உலகெங்கிலும் தங்களுக்கான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு கண்டுபிடிப்பு பயணத்தில் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அந்த வகையில் போதுமான விளம்பரங்கள் வந்து இந்த பொருளாதார கட்டமைப்பு நிறைவாகும் வரை உங்களுடைய ஆதரவு, ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு மணித்துளியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. 2 வருடங்களை மக்கள் ஆதரவுடன் நிறைவு செய்துள்ள இப்போது டிஜிட்டல் செய்தி ஊடகம் இப்போது சமூகத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்ய விரும்புகிறது. அந்த வகையில் டிஜிட்டல் செய்தியாளர்களுக்கான பயிற்சி ஒன்றை அக்டோபர் 2ஆம் தேதி இப்போது செய்தித்தளம் ஆரம்பிக்கிறது. இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை இப்போது .com உடைய ஸ்டுடியோவிலேயே இந்த பயிற்சி வகுப்புகள் அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பட்டப்படிப்பு படித்திருந்தால், செய்தியாளராவதில் ஆர்வமுள்ளவராக இருந்தால் போதும் இந்த படிப்பில் இணைவதற்கு. இது அக்டோபர் மாதம் தொடங்கி மார்ச்சில் 6 மாதங்களில் இந்த படிப்பு நிறைவடைகிறது. இதில் முக்கியமாக பலரும் நாங்கள் 12வது தான் படித்திருக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு இருக்காதா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எழுத்தார்வம் உள்ளவராக இருந்து சில எழுத்துக்களையாவது ஏற்கனவே வெளியிட்டிருந்தாலோ, அல்லது வீடியோவில் பேசுவதில் ஆர்வம் உள்ளவராக இருந்து சில வீடியோக்களையாவது பொதுவில் வெளியிட்டிருந்தீர்கள் என்றால் உங்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதாவது +2 படித்திருந்தாலும் ஆர்வத்தின் அடிப்படையில், எழுத்தார்வம், வீடியோவில் பேசுகிற ஆர்வம், இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த படிப்பில் இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். அதே போல் இதற்கான நேரம், பலரும் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் MA தமிழ் படித்தபடியே அல்லது MA ஆங்கிலம் படித்தபடியே இந்த படிப்பில் இணைவதற்கு விரும்புகிறார்கள். செய்தியின் மீதான காதலால், செய்தியின் மீதான தீராத ஆசையால், ஆர்வத்தால் இணைய விரும்புகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்பது, நீங்கள் உங்களுடைய படிப்பு முடிந்த பிறகு தினமும் ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்குங்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 6 மாதங்களில் 200 மணி முதல் 220 மணி நேரம் வரை ஒதுக்குங்கள். உங்களை முழுமையான ஒரு பத்திரிகை ஆளுமையாக உருவாக்குகிறோம். இதை ஒரு பெரிய சவாலாக எடுத்திருக்கிறோம். வெறும் பத்திரிகை ஆளுமை அல்ல, ஒரு டிஜிட்டல் பத்திரிகை ஆளுமை. ஏன் இந்த முயற்சி என்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இப்போது ஜேர்னலிசம் படிப்புகள் என்பவை என்னவாக இருக்கின்றன என்றால், உங்களை ஒரு செய்தி ஊடகத்துக்கு தயார் செய்வது, எந்த செய்தி ஊடகத்துக்கு என்பது பற்றிய ஒரு புரிதல் அல்லது தெளிவு அந்த வயதில் வருவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. நிறைய அலைக்கழிப்புகள் உள்ள வயதில் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் தங்களது படிப்புகளை முடிக்கிறார்கள். அப்போது ஒரு வேலைக்கு அவர்களை ஆயத்தமாக்குவதா வேண்டாமா என்பது பற்றி பல்கலைக்கழகங்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. நாம் சொல்வதை சொல்லிவிடுவோம், அவர்கள் எங்கு போய் மேலும் பயிற்சி எடுத்துக்கொண்டு தங்களை வேலைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லது என்கிற ஒரு திறந்த மனதுடனான அணுகுமுறையை பல்கலைக்கழகங்கள் மேற்கொள்கின்றன. அவர்கள் செய்தி அறைகளுக்கு வரும்போது, குறிப்பாக இப்போது பெருமளவுக்கு வளர்ந்து வருகிற எங்களை போன்ற டிஜிட்டல் ஊடக செய்தி அறைகளுக்கு வரும்போது அவர்களுக்கு பல திறன்கள் தேவையாக இருக்கின்றன. அதில் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்பதில் முதலில் அவர்களுடைய ஜர்னலிசத்துக்கான, ஊடகவியலுக்கான அடிப்படைகளை, அதாவது அஸ்திவாரத்தை பலப்படுத்துகிறோம்.
சில அடிப்படை பண்புகள் என்றைக்குமே ஜேர்னலிசத்தில் மாறாமல் இருக்கின்றன. துல்லியம், நியாயம், ஆதாரம் என்கிற அடிப்படை பண்புகள். இந்த பண்புகளை அவர்கள் செய்தி சேகரிப்பதில் எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும், எப்படி தங்களை வெளிப்படுத்துவதில் நியாயமாக வெளிப்படுத்த வேண்டும், அதே போல எப்படி ஆதாரத்தை சேகரிக்க வேண்டும், ஆதாரத்தை எப்படி தொகுத்து வழங்க வேண்டும், இதெல்லாம் மிக அடிப்படையானவை. நீங்கள் எந்த வடிவத்தில், அது டிஜிட்டல் வடிவத்தில் இருந்தாலும் சரி, அச்சு வடிவத்தில் இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி வடிவத்தில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து அடிப்படை பண்புகள் மாறாமல் இருக்கின்றன. அந்த அடிப்படை பண்புகளில் பயிற்சி அளிப்பது முதல் கட்டமாக இருக்கும். 3 வருடங்கள் அவர்கள் பிஏ ஜேர்னலிசம் படித்து வந்தாலும் சரி, எம்ஏ ஜேர்னலிசம் படித்து வந்தாலும் சரி, இந்த அடிப்படை பண்புகளை மீண்டும் உரையாற்றுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பது எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த அஸ்திவாரம் மிக வலுவாக கட்டமைக்கப்படும். அதற்கு பிறகு அவர்களை ஒரு டிஜிட்டல் பர்சனாலிட்டிஸாக, அவர்களுக்கான டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்குவது. அது அவர்களுடைய சமூக வலைத்தள அடையாளங்களாக இன்றைக்கு எளிதாக புரிந்து கொள்ளப்படுவதற்காக நான் சொல்கிறேன். அவருடைய டிஜிட்டல் ஆளுமை அல்லது டிஜிட்டல் அடையாளம் என்பது அவர்கள் தங்களை எப்படி சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள், தங்களை ஒரு கருத்துருவாக்க முதல்வர்களாக எப்படி தங்களை இந்த சமூகத்தில் அவர்கள் நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு பயணமாக, அதன் இந்த பயிற்சியின் ஒரு அங்கம் அதில் அதிகமான கவனத்தை குவிக்கிறது. அதற்கான வரைவு திட்டம், அதற்கான கரிக்குலம் நம்முடைய டிஜிட்டல் அனுபவத்திலிருந்து, பத்திரிகை அனுபவத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். பல கல்வி நிறுவனங்கள் இதில் கவனம் குவிக்கவில்லை என்பதால் அதிலுள்ள இடைவெளியை நிரப்பும் விதமாக இந்த படிப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முதல் கட்டமாக அடிப்படை பண்புகள், அப்புறம் டிஜிட்டல் ஆளுமையாக உருவாகுவது, இன்னொன்று மிக முக்கியமான இந்த காலத்தில் எப்படி ஒரு காலத்தில் பேப்பரில் படித்தேன் அதனால் அது உண்மையாக இருக்கும் என்று சொன்னார்களோ, அதே போல நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், அது உண்மையாக இருக்கும் என்று நம்பக்கூடிய லட்சோபலட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களிடம் உண்மையை எப்படி பகுத்தறிவது என்பதை சொல்ல வேண்டிய அதி முக்கியமான கடமை இன்றைக்கு செய்தியாளர்களுக்கு இருக்கிறது. அந்த பிரித்தறியும் பண்பை எப்படி வளர்த்தெடுப்பது, அது இந்த 6 மாத படிப்புக்குள் இதை அடக்குவது என்பது மிகப்பெரிய சவால். ஆனால் அதற்கென்று சில கருவிகள் இருக்கின்றன, அதற்கென்று தொழில்நுட்ப உதவிகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த டூல்ஸை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இந்த டூல்ஸ் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே செய்தி அறைகளில் இருப்பவர்களுக்கு தெரியும், ஜேர்னலிசம் எப்படி மாறி வருகிறது, அதனுடைய பயன்பாடு எப்படி மாறி வருகிறது, செய்தியாளர்களுடைய வேலைகளின் தன்மை எப்படி மாறி வருகிறது என்பதை தொடர்ந்து அவதானிப்பவர்களுக்கு, கவனிப்பவர்களுக்கு நிச்சயமாக இது தெரியும். அந்த பண்புகளை, பிரித்தறியும் பண்புகளை குறிப்பாக மக்களிடம் செய்தியை சொல்லும்போது எப்படி உண்மையை பிரித்தெடுத்து மக்களிடம் வழங்குவது, எப்படி அவர்களுக்கு புரியும் விதத்தில் அவர்களிடம் விளக்குவது என்பதை இந்த 3ஆம் பகுதியில் சொல்லிக் கொடுக்கிறோம். மொத்தத்தில் ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக, ஒரு நல்ல மக்கள் தொடர்பாளராக, ஒரு செய்தி வழங்குபவராக ஒருவரை உருவாக்குவதில் மிக முக்கியமான விஷயம் அவர்களை வீடியோவில் செய்தி வழங்க பயிற்றுவிப்பது. இப்போது நீங்கள் பல பயிற்சி வகுப்புகளை பார்த்திருப்பீர்கள். டிவியில் செய்தி தொகுப்பாளராக வேண்டுமா, அல்லது டிவிகளில் செய்தி வழங்குபவராக நியூஸ் ஆங்கர் ட்ரைனிங் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான இன்றைக்கு டிஜிட்டல் என்பது இந்த வீடியோ வலிமையையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. எனவே செய்திகளை வழங்குவது எப்படி,
அதை துல்லியமாக பிழையின்றி வழங்குவது எப்படி? அதற்கு மிக முக்கியமாக அவளுடைய உச்சரிப்பு தொடங்கி அவளுடைய மொழி திறன் என்பது இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே அவளுடைய மொழி வன்மையை இன்னும் பலமாக்குவது, ஏற்கனவே இருக்கிற மொழி வலிமையை இன்னும் செதுக்குவது என்பதாக இந்த பகுதி அமையும். அப்போது வீடியோவில் செய்தி வழங்குவது என்பது ஒரு ரெக்கார்டட் செய்தியாக வழங்கும்போது அது எப்படியாக இருக்க வேண்டும்? நேரலை செய்தியாக வழங்கும்போது, இப்போது நான் பேசுவது போல ஒரு நேரலை செய்தியாக வழங்கும்போது அதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் எவ்வளவு ஆயத்தங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் இப்போது நான் உங்களுக்கு கேமராவுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கிறேன், கேமராவுக்கு பின்னால் கதிர்வேல் நம்முடைய சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இயக்கி கொண்டிருக்கிறார். இவர்களை போன்ற வல்லுநர், ஊடகவியலில் முன்னோடிகள், தலைமைத்துவ பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த பயிற்சிகளை வரக்கூடியவர்களுக்கு வழங்குவார்கள். ஏற்கனவே நம்மளோட விசாரிப்புகளை செய்தவர்களுக்கு நன்றி. இனிமேலும் இந்த கோர்ஸ் பற்றி மேலதிகமான விவரங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிற இந்த படிப்புக்கான விளம்பரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிடுங்கள். 9445515340. ஏற்கனவே இந்த எண் விளம்பரங்களில் இருக்கிறது, அந்த எண்ணுக்கு அழையுங்கள். இந்த கோர்ஸ் பற்றிய மேலதிகமான விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இதற்கான 6 மாதத்திற்கான கட்டணம் 25,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணம் என்பது இதில் போடப்படுகிற உழைப்பை காட்டில் மிக குறைவானது. ஆனால் ஒரு குறைந்தபட்ச கட்டணம் என்பது இதை நடத்தி செல்வதற்கான அடிப்படையாக அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அந்த கட்டணத்தை முதலிலேயே செலுத்திவிட வேண்டும். அதற்கு நீங்கள் செக் வடிவத்திலோ அல்லது வேறு வடிவங்களிலோ அதை வழங்க முடியும். அது பற்றிய விவரங்களையும் நீங்கள் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ். நான் முதலில் குறிப்பிட்டது போல பலரும் படித்து கொண்டிருக்கிறார்கள், பலர் வேலையில் இருக்கிறார்கள், பலர் தொழிலில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படிப்பை நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதகமான நேரங்களில் கற்றுக்கொள்வது என்கிற விசாரிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அவர்களுக்காக ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே ஜேர்னலிசம் முடித்து 2 வருடங்களாக வேறு தொழிலில் இருப்பவர்கள், வேறு துறையில் இருப்பவர்கள் மீண்டும் ஜேர்னலிசத்துக்கு செல்ல விரும்பினால் இது ஒரு புத்தாக்க பயிற்சியாக, ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸாக, அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எப்படி தங்களுக்கு சாதகமாக செய்தி சேகரிப்பில் பயன்படுத்தி கொள்வது என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக வசதியாக உதவியாக இருக்கும். எனவே அந்த விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. இவற்றைக்கு பிறகு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் என்பது ஒன்று இருக்கிறது. அது இப்போது நம்முடைய நிறுவனம், இப்போது டிஜிட்டல் மீடியா நிறுவனம் அந்த சான்றிதழை வழங்கும். இதை தவிர உங்களுக்கு இப்போது செய்தி ஊடகத்திலேயே வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தொடர்ந்து நல்ல திறமையாளர்களை நமது நிறுவனத்தில் உள்ளே சேர்த்துக்கொண்டு வருகிறோம். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பலரும் இங்கு பணிபுரிந்து வேறு ஊடகங்களிலும், இங்கு பயிற்சி பெற்ற பின் வேறு ஊடகங்களிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது உங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி களமாகவும் இருக்கும். நீங்கள் படிக்கும் காலத்திலேயே இப்போது செய்தித்தளத்தில் உங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்கு களத்திற்கு சென்று செய்தி சேகரிக்கக்கூடிய பயிற்சிகளும் இந்த படிப்பின் ஒரு அங்கமாக இருக்கிறது. எனவே களத்துக்கு சென்று செய்திகளை சேகரித்து இப்போதுக்கு வழங்கி உங்களுடைய பெயருடன் அந்த செய்திகளை வெளியிட முடியும். அதே போல ஒரு வீடியோவில் முதலில் ரெக்கார்டடாக ஒரு பதிவு செய்த வீடியோக்களை வெளியிடுவதற்கான பயிற்சியும் இதில் அங்கமாக இருப்பதால் ரெக்கார்டட் வீடியோக்களை வெளியிட்டுவிட்டு பிறகு நேரலை அந்த படிப்பை முடிப்பதற்கு முன் இந்த 6 மாத காலத்தில் நேரலையான வீடியோக்களையும் நீங்களே இப்போதுவுக்காக செய்யக்கூடிய வாய்ப்பும் வழங்கப்படும். நிச்சயமாக நீங்கள் ஒரு முழுமையான பத்திரிகை ஆளுமையாக, அதுவும் டிஜிட்டல் பத்திரிகை ஆளுமையாக,
இன்றைக்கான பத்திரிகையாளராக உருவாவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது. இது நாங்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக ஒரு இளம் நிறுவனத்தை இந்த தமிழ் சமூகம் பேராதரவு தந்து வளர்த்தெடுத்திருக்கிறது. எனவே இந்த சமூகத்தில் இன்னும் பல டிஜிட்டல் செய்தியாளர்களை, இன்னும் பல புதிய நட்சத்திரங்களை உருவாக்குவதற்கான ஒரு பயணம் இது. இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்திருங்கள், உங்களுடைய ஆலோசனைகளை வழங்குங்கள். அது இந்த நிறுவனத்தை, இந்த படிப்பை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும், இந்த கல்வி இந்த தமிழ் சமூகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும். முன்னெப்போதை விடவும் ஜேர்னலிசம் என்பது, ஊடகவியல் என்பது அதிகமாக தேவைப்படுகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக அரசாளுகிறவர்கள், ஆட்சியாளர்கள் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களை, தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு அதிகாரம் தந்த மக்களை மறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அல்லது அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது அதிகாரத்திடம் உண்மையை பேசுவதற்கான ஆயுதம் என்பது ஊடகவியல் தான், இந்த ஜேர்னலிசம் தான். அதனுடைய அடிப்படை பண்பே அதிகாரத்திடம் உண்மையை பேசுவதாக இருக்கிறது. இது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதிகாரத்திடம் எப்படி உண்மையாக பேசுவது, அதற்கான தரவுகளை எப்படி சேகரிப்பது, அதற்கான முறைமை என்ன, அதை எப்படியான ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக நீங்கள் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை பார்ப்பவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒரு வார கால அவகாசம் இருக்கிறது. அவர்கள் இது பற்றிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்துவிட்டு இந்த படிப்பில் இணையலாம். இணைந்து ஒரு நல்ல பத்திரிகை ஆளுமையாக உருவாகி இந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக இந்த சமூகத்துக்கு அவர்கள் பங்களிக்க முடியுமோ, அதே போல ஒரு பத்திரிகையாளராக, அதுவும் டிஜிட்டல் பத்திரிகையாளராக, இன்றைய தலைமுறையுடன் ஒரு இணைப்பு பாலத்தை, உறவு பாலத்தை உருவாக்கி அதிகாரத்திடம் உண்மையை பேசி தமிழ் சமூகத்தை இன்னும் செழுமை பெற செய்ய முடியும். அதற்கான அரிய வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்போது .com உடன் இணைந்திருங்கள். நீதிக்காக, தமிழ் சமூகத்தின் உயர்வுக்காக ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.